இயேசு கிறிஸ்துவின் நினைவினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பை நான் உங்களது செய்வேன். நம்முடைய தேவன் எப்படியெல்லாம் ஊழியத்துக்கு நம்மளை கூப்பிடுவார், எந்த விதமாக தேவன் நம்மளை கூப்பிடுவார், ஆரம்பத்தில் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், நாம் வரமாட்டோம் வரமாட்டோன்னு சொன்னால் கடைசி அவரோட வார்த்தை எப்படி இருக்கும், ஸோ அதை குறித்து தான் இன்றைக்கி சிந்திக்கலாம் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு ஆதாரமாக மோசையோட வாழ்க்கையை எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் அழகாக கொண்டு போனார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ அப்போது ஆரம்ப காலத்தில், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி மோசை கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவார், அந்த காரியத்தை கொடுத்து அதுதான் ஊழியத்தின் அழைப்பு. எப்படி மோசி அந்த மக்களை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு வாக்குவாதம் பண்ணான், தேவன் அதுக்கு என்ன பதில் சொன்னார், தேவன் அவனை எப்படி நடத்தணும்னு நினச்சாரு ஆனால் எப்படி நடத்த முடியாமல் போச்சுன்றதை சிந்திக்கலாமா. யாத்ராகமும் 3:10 கடைசியாக பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்றார். இப்படி தாங்க ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். அது ஆரம்பம். 3 எப்படி ஆரம்பிக்கணும்னா, அவர் தேவனை தூதர் வராரு. ஸோ அப்போ வந்து தேவனை தரிசிக்கிறார் ஒரு மூணு செடியில். ஸோ அப்படி தரிசிக்கும் போது இந்த ஃபஸ்ட் டைம் தேவன்கிட்ட மோசை பேசும்போது நடக்கிற சம்பவம். நான் அனுப்புகிறேன்ப்பா நீ வாப்பான்னு ஃபஸ்ட்டு கூப்பிடுவார், அன்பாக கூப்பிடுவார், நீ வாயா நான் கொஞ்சம் நான் சொல்கிறத நீ சொல்லுன்னு தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். மக்களிடத்தில் நம்முடைய தேவ ஜனங்கள இடத்துல பா நீ வாப்பா நான் பேசுகிறேன் நீ வா, இந்த மக்கள் நான் சொல்கிறத கேட்பாங்க நீ வா, பார்வோன்னு நான் சொல்கிறத கேட்பான் நீ வான்னு ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். அப்போது மோசே மொத்த தடவை கேள்வி, இதுக்கு முன்னால் வந்தவங்க அதிகமாக கேள்வியே கேட்கலை. முத கேள்வி, நம்மளுக்கு கேள்வின்னு தெரியும் ஆனால் எங்கேருந்து வந்துச்சுன்னா மோசை கிட்டே இருந்துச்சான். 11 அப்போது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரேல் புத்திரை எகிப்தில் கழித்து கொண்டு போகவும் நான் இம்மாத்திரம் என்றான். நான் இம்மாத்திரம், எப்போ கூப்பிடுறது ஜீவனுள்ள தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் அவன் சொல்லியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. உன்னோட மூதார் தேவரோட தேவன் பண்ணானு அப்படின்னு சொல்லியும் அவன் விசுவாசிக்கலை. அவனோட சந்ததிகள் முன்வந்த முன்னால் இருந்த சந்ததிகள் விசுவாசியின் தகப்பன் எவ்வளோ பெரிய அதிசயமாக நடத்தினாரு, அது கூட அவருக்கு புரியாமல் நான் எம்மாத்திரம், இந்த பார்வோனை நான் போய் பேசுறதுக்கு நான் எம்மாத்திரம். சில நேரம் நம்மளும் அப்படிதான், எப்போ நான் இந்த ஜனங்கள்ட பேசுறதுக்கு எம்மாத்திரம், அவங்க என்னை அடிச்சிருவாங்களே, பார்வோன் என்ன கொன்றுவானே, அதே போல தான் நம்ம சுற்றியுள்ள மக்கள்லாம் நம்மளை வந்து பகைப்பாங்களே, நான் தேவனோட செய்தியை சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னால் கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்களேன்னு அப்படி பயப்படுறோம். அப்படி இல்லை, நீ வா தேவன் சொல்றது வா ஃபஸ்ட்டு கூப்பிடுவார். 2 விஷயம், நான் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் அழகாக பதில் சொல்றாரு. அதற்கு அவர், நான் உன்னோடனே இருப்பேன். அவர் அழகாக ஒரே வரியில் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சார் பார்த்தீங்களா, நான் உன் கூட இருக்கேன்ப்பா மோசையவே நீ பயப்படாத. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஊழியத்துக்கு கூட்டிருக்கலாம். ஸோ இந்த வசனத்தை குறித்து நீங்கள் விசுவாசிங்க, தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்படி மோசே கூட இருந்தாரோ, எப்படி ஆபிரகாமோடு இருந்தாரோ, ஈசாக்கோடு இருந்தாரோ, யாக்கோபோடு இருந்தாரோ, அதே போல் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் பிரியப்படுறார். உங்களை ஃபஸ்ட்டு வான்னு சொல்லி அழைப்பார். அவன் திரும்ப உலகத்துக்குரிய காரியத்தையே சிந்திக்கிறான், நான் சாதாரண எகிப்தில் இருந்த மனுஷன், திடீர்னு நான் போய் சொன்னேன்னா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க, அதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கன்னு சொல்லி திரும்ப 2 கேள்வி கேட்குறான். அப்போ கூட தேவன் கோவப்படாமல் அவனுக்கு அழகாக அவனோட கையில் இருந்த தடியை கீழே போடு, அது பாம்பாக மாறும்,
திரும்ப அதோட வாழக்கூடிய திரும்ப தடியாகவே மாறும்னு சொல்லி அப்போ ஒரு அடையாளத்தையும் கொடுக்குறாரு. அப்பையும் அவன் விசுவாசிச்சு அவன் அப்பையும் அந்த இடத்த விட்டு போய் நான் செய்கிறேன்னு சொல்லி போகலை. திரும்பவும் 4:10 நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். இப்போ எனக்கு பேச வராது, திக்குவாயி நான் பேசுனா கரெக்டாக அவங்களுக்கு புரியுமான்னு தெரில, அதனால் நான் வரமாட்டேன். முத டைம் அழைக்கும் போது நீ வான்னு சொல்லி அழைச்சார், மன்னிக்கும், வான்னு சொல்லி அழைச்சார், நீ வா நான் அவன் கூட இருக்கேன், அதை விசுவாசி. சரி, மக்கள் இப்படிலாம் நினைப்பாங்க அது அப்படின்னு நீ யோசிக்கிற, அதுக்காக நான் அவனுக்கு ஒரு அடையாளம் செஞ்சிட்டேன், அழகாக ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு அடையாளமாகியும் உங்களுக்கு கொடுத்தேன். அது மாதிரி தான் முதல்ல நீ வான் முதல்ல கூப்பிடுவார். கடைசியாக அவரோட கோபம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ போ அப்படி தான் இருக்கும். 12:12 முன்னால் நீ போ, அவ்வளோ கோபத்துக்கு நம்ம ஆளாகணுமா? நீ வான்னு சொல்லி அன்பாக அழைச்சவர், நீ வான்னு சொன்னவர், வான்னு சொல்லி ஒரு வார்த்தை அழகாக கூப்பிட்டவர், இப்போ கோபமாக நம்ம சில பேரை கோபம், நீ இந்த இடத்த விட்டு போகலன்னா அவ்வளோதான், நீ போன்றது ஒரு கோபமான சொல். சரி, அது கோபமாக இல்லைனாலும் நார்மலான வார்த்தையாக இருந்தாலும், 14:14 கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டார். நீ போன்னு சொல்லி அப்படியே முடிச்சிருந்தா கூட சரி, கோபத்தில் சொல்ல ஏதோ ஒரு இதில் சொல்லியிருப்பார்னு விட்டுடலாம். 14 அதுக்கு அடுத்த வசனமே அழகாக சொல்லுது, கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டார். தேவனுடைய கோபம் உங்க மேல வரக்கூடாது. முதல் தடவை அழைக்கும் போதே வந்துருங்க, நீ போன்னு சொல்லி அவர் கோபத்தில் சொன்னார்னா நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்து அப்புறம் வரணும். முதல்லையே அவன் நான் வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போயிருந்தானா அவனோட வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். அவனோட சகோதரர் மூலமா பேசாம இவனை வச்சே பேசி இவன் நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் மன்னிக்கும் மோசே கானானுக்குள்ளேயே போயிருப்பாரோ, பக்கத்தில் போகாமல் காணானே காண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. உண்மையாலுமே இவர் இங்கேயே வாழ்னும் போதே அவர் போயிருந்தார்னா எல்லாத்தையும் மன்னிச்சு காணானுக்குள்ளே ஆண்டவர் உள்ளே விட்டுருப்பாரோ, கொஞ்சம் லைட்டாக இறக்கம் காமிச்சு இவ்வளோ செஞ்சுட்டான் காணானுக்குள்ளேயே நம்ம விட்டுருவோம்னு சொல்லி அவர் விட்டுருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் கூப்பிடும் போதே வந்துருங்க, தேவன் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, செவம் பண்ணுங்க, தனியாக உட்காந்து அண்டவரே நான் பாத்திரவானா அல்ல, இருந்தாலும் தேவர் உங்களோட சித்தம் தான் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி செவம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றத்துக்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணுங்க, செவம் பண்ணுவோம். அருமை பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஃபஸ்ட்டே உங்களுடைய அழைப்பை அறிஞ்சு வான்னு சொன்னோடனே வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மோசே போல் இல்லாமல் கோபம் விடாமல் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கூப்பிடும் போதே உங்களுடைய அழைப்புக்கு வந்து உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய வழியில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபித்தாங்க. இந்த காணொலியை பார்த்துட்ருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க, அவங்கள குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உங்களோட கையிட்டின் செய்கிற எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை செழிக்க செய்யுங்க. ஏசப்பா, அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. எல்லா துதி கனமும் மகிமை உமக்கே செலுத்துக்கிறோம். ஏசி முழஞ்சு வைக்கிறோம் ஜீவன் எல்லாம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. காட் பிளஸ் யூ டு ஆல். தேவன் உங்களையும் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம் என்னென்று அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ.